Hi friends, welcome to IT Talkies. In this movie review, we will talk about the movie review. This is the release of the IMDb rating 6.8. Amazon Prime is a bore. If you want to see the title, you can search for the title. The title is different. Surprisingly, it is a good one. In this movie, the கதை என்னன்னா அப்பா குடம் ஜெனரல் ரெண்டு பையன் ஒரு 50 லட்சம் கடன் வாங்குறாரு. அந்த பணத்தை இவரால் திருப்பி கொடுக்க முடியல. அதுக்காண்டி இவர் யூஸ் பண்ற மெத்தட் வந்து பிளாக்மெயில். அவரோட ஃப்ரெண்டை பிளாக்மெயில் பண்ணிட்டு பணம் கேட்கறாரு, இல்லைன்னா நான் உன்னோட சீக்ரெட்டை வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டும் பயந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அவங்ககிட்ட பணம் இல்லை, அவங்க வந்து இன்னொருத்தவங்க மிரட்டுறாங்க. அந்த ஆளுக்கும் அவ்வளோ பணம் இல்லை, அவங்க இன்னொருத்தவங்க மிரட்டுறாங்க. இப்படியே மிரட்டுறது தான் போயிட்டு இருக்கும் படத்துல. அது ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் சில இடத்துல அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சில இடத்துல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்ட்ரோ பிளாக்ல வந்து ஒரு மெயின் வில்லனை காமிக்கிறாங்க, அது இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரிவர்ஸாக இருந்துச்சு. அந்த மெயின் வில்ல இந்த ஹீரோவை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அதுதான் மீதி கதை. அவர் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தோட டைரக்டர் தாங்க. அவரோட 12 வருஷம் உழைப்பு தான் இந்த படமும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே பாராட்டுதல். இந்த படத்தோட அடுத்த பிளஸ் அப்படின்னு சொன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதோட தமிழ் சினிமால இப்படி ஒரு ஸ்டோரி அவ்வளவு வந்தது இல்லை. இந்த படத்தோட அடுத்த பிளஸ் என்னன்னா ஆக்டிங் சொன்னா வில்லனதெல்லாம் ஆடுகளும் நிறைய, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்து ஹீரோயின் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஹீரோட நடிப்பு கொஞ்சம் டிராமா ஸ்டைல் தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டா நடிச்ச ரெண்டு கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படம் ஏன்டா அவ்வளவு பெரிய ரீச் ஆகல அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ரிவ்யூஸ் பார்க்கலாம் பார்த்தா பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ போடல. என்ன காரணம் பார்த்தா 2015 டிசம்பர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல இந்த சென்னை ஃபிளட்டு இருந்ததுனால நிறைய பேர் தியேட்டர்ல போய் படம் பார்க்கல, அதனால இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ரீச் கிடைக்கல. இப்ப அமேசான் பிரைம்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும். நீங்க ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க. தேங்க்யூ.